तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओं आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरुचुक्र सनयप्यक्ष राघव केदव नमः। உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, குருபலம் இருந்தால்தான் திருமணம் செய்யணுமா? இந்த குருபலம் அப்படிங்கிறது எப்போ வருது? இந்த குருபலம் இல்லாமல் இருந்ததுன்னா திருமணம் பண்ண முடியாதா? ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறதுக்கோ ஒரு வரனுக்கு பெண் பார்க்குறதுக்கோ குருபலம் இருக்கும் பொழுது தான் பார்க்கணுமா? குருபலம் இல்லாமல் இருக்கும் பொழுது வரன் பார்க்கக்கூடாதா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளும் பல்வேறு விதமான சந்தேகங்களும் வந்துட்டுருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்க்கமான ஒரு பதிலை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். குருபலம் இருந்தால்தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. குருபலம் இருக்கும்பொழுது திருமணத்துக்கு முயற்சி பண்ணு. அதாவது ஒருவருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும் பொழுது வரன் கிடைக்காம இருந்ததுனாலோ பெண் கிடைக்காம இருந்தது அப்படின்னாலோ குருபலம் வரும்பொழுது முயற்சி பண்ணுனா உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும்ங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்றபடி குருபலம் இல்லை அப்படிங்கிறதுனால திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. பொதுவாகவே குருபலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவருடைய ராசிக்கு கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் கணக்கில் கோச்சார ரீதியாக ராசிப்படி பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு அந்த ராசிக்கு குருபலம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது ஜாதகம் அப்படிங்கிறத விட இந்த ராசியை நம்ம கணக்கெடுத்துக்கணும், ராசியை மையப்படுத்திக்கணும். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சார் அப்படின்னா கோச்சார ரீதியாக அந்த ராசிக்கு குருபலம் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். உங்கள் ராசிக்கு குருபலம் வரக்கூடிய காலம் அந்த ஒரு வருஷத்துல வரன் பார்க்கும் பொழுது அந்த வருடம் 12 மாசத்துக்குள்ளாகவே உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ாகத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உறுதியாக வரன் அமையுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை தகுந்துதான் உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதற்கு தகுந்த மாதிரி தான் மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். பொதுவாகவே குருபலம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் வரும். ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சியே பார்த்தீங்கன்னா 12 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய உண்மை. அந்த வகையில் ஒரு ராசியில் இன்னைக்கு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ராசிக்கு போகும் பொழுது அந்த ராசிக்கு குருபலம் கிடைச்சிருது அப்படிங்கிறது. இந்த ராசிக்கு குருபலம் கிடைக்கும், அந்த ராசிக்கு குருபலம் இல்லாமல் இருக்கும். அடுத்த வருஷம் இன்னொரு பயிற்சி ஆகும் பொழுது அந்த ராசிக்கு குருபலம் கிடைக்கும், இன்னொரு ராசிக்கு குருபலம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குங்கிறதா எதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது குருபலம் இருந்தால் திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கடக ராசிக்கு குருபலம் இருக்குதுன்னு வைங்களே, கடக ராசியில் 5 வயசு குழந்தையும் இருக்கும், 55 வயசு பெரியவரும் இருப்பார், 90 வயது முதியவரும் இருப்பார். அப்போ அவர்களெல்லாம் திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொன்ன மாதிரி எடுத்துக்க முடியாது. திருமண வயசு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து அந்த முயற்சி பலிதமாகாமல் மகிழ்ச்சி அடைக்காமல் இருந்தது அப்படின்னா அப்போ இந்த மற்ற காலங்களில் செய்கிற முயற்சியை விட இந்த குருபலம் இருக்கும்பொழுது கொஞ்சம் அதிகபட்ச முயற்சி எடுங்க. திருமணம் செய்யக்கூடிய திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் ஆழமாக சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் நீங்கள் என்னதான் குருபலம் இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் கங்கண யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வரும். அதாவது குருபலம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குருபலம் இருந்துகிட்டு இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் கங்கண யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் 3 முறை தான் வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கங்கண யோகம் அப்படிங்கிறது 3 முறை வரும். அதில் இந்த கங்கண யோகம் வந்தது அப்படின்னாலே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அதாவது எந்த இடத்துல பொண்ணு இருந்தாலும் எந்த இடத்துல வரன் இருந்தாலும் திடீர்னு திருமணம் செய்யக்கூடிய, திருமணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு எண்ணம் வந்துட்டு இருப்போம். அல்லது திருமணம், நம்ம உத்தியோகத்தில் செட்டில் ஆகிட்டு சொந்தமாக தொழில் பண்ணி சொந்தமாக வீடு வாங்கி நம்ம லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆகிட்டு திருமணம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் திடீர் திருமணம் இதுவெல்லாம் இல்லாமலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு வழிய நல்ல இடத்துல வரன் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கங்கண யோகம் அப்படிங்கிறது கங்கணம் கட்டி வந்திருக்கும். இந்த கங்கண யோகம் வந்தது அப்படின்னா ஒரு சில ஜாதகத்துக்கு கங்கண யோகம், அதாவது முதல்ல வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாம். ஒரு சில ஜாதகத்துக்கு 2வது வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாம். ஒரு சில ஜாதகங்களுக்கு 3வது வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாங்கிற விதி அந்த ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ நம்ம கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு கங்கண யோகம் வந்துருச்சா, அப்படி கங்கண யோகம் வந்ததுன்னா இந்த கங்கண யோகத்தில் திருமணம் செய்யலாமா, வரன் வந்தாலும் இப்பொழுது தள்ளி உடனே திருமணம் பண்ணலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா, வரன் வந்தும் வாழ்க்கையை தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாகவே சொல்லுவோங்க, நல்ல காரியத்தை தள்ளி வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சான்றோர்களும் சாத்திரங்களும் சொல்லி வச்சிருக்கு. ஒரு பெண்ணுக்கு காலகாலத்தில் வரன் வந்ததுன்னு வைங்களே, அந்த வரனை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிக்கிறதை விட, அதாவது நல்ல வரன் வரும்பொழுது நல்ல ஒரு பேச்சு வரும்பொழுது காலகாலத்தில் நல்ல காரியத்தை முடிச்சிடணுமே தவிர்த்து நல்ல காரியத்தை தள்ளி வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இருந்தாலும் அவங்க ஜாதக ரீதியாக இந்த கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணலாமாங்கிற விஷயத்தை கணிச்சு எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது தான் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றமான வாழ்க்கை அமையும் அல்லது முன்னுதாரணமான வாழ்க்கை அமையுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் கங்கண யோகம் அப்படிங்கிறத நினச்சி யாருமே கலங்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கங்கண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது குரு பயிற்சியானாலும் சரி, சனி பயிற்சியானாலும் சரி, பயிற்சி ஆகாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லோருக்குமே கங்கண யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அந்த கங்கண யோகம் பெரும்பாலான பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். யாராவது, அதாவது 1000ல் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு வேணா கங்கண யோகம் கூட திருமணம் செய்ய முடியாது, திருமணத்துக்கு உகந்த ஜாதகம் இல்லை, அவர் துறவரம் போகக்கூடிய சன்னியாசியாக போகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் 100க்கு 99 ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கங்கண யோகம் வரும்பொழுது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த கங்கண யோகத்தில் முதல் கங்கண யோகமா, 2வது யோகமா, 3வது யோகமா அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான காலங்களில் திருமணம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது, எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் குரு பயிற்சி வருது. அப்போ குரு பயிற்சி வரும்பொழுது குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் எங்களுக்கு குருபலம் இருந்துகிட்டு இருக்குது, திருமணம் நடக்குன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது சந்தோஷம். ஆனால் ஒரு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இதுவரைக்கும் குருபலம் இருந்தது, என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் வரன் அமையல, நீ அடுத்து குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குருபலம் இல்லாமல் போகுது, அப்போ திருமணத்துக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் வரன் அமையாதா அப்படிங்கிற கவலைப்படுறாங்க இல்லையா? அப்படி கவலைப்பட வேண்டாங்கிற விஷயத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த குரு பலத்தை பற்றி தெளிவாக உறுதியாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வரப்போகிற இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியில், அதாவது குருபலம் உள்ள ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுங்க, நல்லது. அதாவது குருபலம் இல்லாத ஒரு சில ராசிகள் கவலைப்பட வேண்டாங்க, தைரியமாக இருந்துட்டுருங்க. கங்கண யோகம்னு ஒன்று வந்துட்டு இருக்குது, அதுதான் திருமண யோகம். திருமண யோகம் யாருக்கு வந்தாலும் திருமணம் நிற்காதுங்க. அதாவது இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்ச தலை விதிப்படி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். நாமளே வேண்டாம்னு சொன்னால் கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அந்த கங்கண யோகம் வரும்பொழுது. வெறுமனே குருபலம் மட்டுமே ஒருவருடைய திருமணத்தை நிச்சயப்படுத்துறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வெறுமனே குருபலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு திருமணம் அமையாதுன்னு வாழ்க்கையில் வருத்தப்பட வேண்டாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாகவும் திருத்தமாகவும் எடுத்து சொல்லி, பொதுவாகவே அதாவது திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.